Okay, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.reduce பத்தி பார்க்கலாம். Okay, so reduce வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனல் டாபிக்கா இருக்கும் and ஒரு கிளாரிட்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நல்லா பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி கோடுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், கஸ்டமர் ஸ்பெண்ட் அமௌண்ட் சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்லாம் போடுறேன் 450, 80, 790, 1252 சொல்லிட்டு போடுறேன். ஓகே, இப்போ என்ன நான் எனக்கு வந்து அதோட ஃபுல் டோட்டல் அமௌண்ட் எனக்கு வேணும். ஓகே, அதை எப்படி பண்ணலாம்? ஸோ நான் ஃபார் ஈச் மூலியமாக நான் வந்து ஆட் பண்ணி கூட நான் பண்ணலாம், நிறைய வழி இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நம்ம ரெடியூஸில் பண்ணலாம். ரெடியூஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரெடியூஸ்னால் ஸோ ஒன்று ஒன்றா வந்து அது கூட்டி கூட்டி வரும் உங்களுக்கு, அதுதான் ரெடியூஸ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இது வந்து array.prototypeனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அதே மாதிரி கஸ்டமர் ஸ்பெண்ட் அமௌண்ட்டை கால் பண்ணிவிட்டு டாட் ரெடியூஸ் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have a callback function. ஓகே, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குது அண்ட் we can get it like this. ஸோ இதுக்குள்ளே வந்து previous value and we have a current value, right? So current value and next also இங்கே பார்த்தீங்கன்னா current index. ஸோ அதுவும் நான் வாங்கிக்கலாம் current index. Okay, next பார்த்தீங்கன்னா we can get the array, the exact என்ன arrayல work பண்ணுறோமோ அந்த array நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து callback ஃபங்க்ஷனால நான் இப்படி போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ சிம்பிள், இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே. ஸோ log everything, previous value and next thing பார்த்தீங்கன்னா current index and array. ஓகே, ஸோ சேவ் பண்ணி பாருங்கள் அண்ட் அவுட் போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஸோ 450 இருக்கு இல்லையா, அது வருது and current value வந்து என்னதுன்னா ஸோ 18 வருது and so on so. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேஸ், நம்ம எந்த அரேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த அரேஸ். ஸோ நமக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இப்போ தேவையில்லாதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறத. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் இண்டெக்ஸ் எந்த ஐட்ரேஷன் இருக்குது, இப்போ 1, 2, 3 இருக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலி 0 வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன் 0 ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா வந்து we have to specify the initial value. இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்க போகுது சொல்லிட்டு ஸோ இதை நான் ஆன்சர் என்ன பண்ண போகிறேன், ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து எனக்கு 0 இருக்க போகுது. ஸோ 0, ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்குது, என்ன எப்படி தான் ஒர்க் ஆகுது, இட் வில் ஒர்க் லைக் திஸ். ஸோ 0 அண்ட் 450 ப்ளஸ் 80 ப்ளஸ் 790 ப்ளஸ் 1252 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் நீ ஒரு ஐட்ரேட் பண்ண போனால் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஸோ 0வில் ஃபஸ்ட் வேல்யூவாக இருக்கும், நீ செக் பண்ணால் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு 0 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் வேல்யூ தான் இட்ஸ் கால் அஸ் அக்குமுலேட்டர். ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், வந்து நீங்கள் அக்குமுலேட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நான் ப்ரீவியஸ் வேல்யூ சொல்லிட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கரண்ட் இண்டெக்ஸ் தேவையில்லைங்க, ஸோ அதுவும் தேவையில்லை, ஸோ அதுவும் பண்ணிக்கிறேன் நான். ஸோ லாஜிக் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வேல்யூ வந்து அப்படியே ஒரு வேல்யூவை நான் வந்து சம் பண்ணிட்டே வர போகிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் current value. Okay, so இது actually எப்படி work நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்புட் பவர் தான் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆபரேட்டர் நம்ம பார்க்கலாமா. ஸோ cons and இது வந்து என்ன பண்றேன்னா total amount spent அப்படின்னு வைக்கிறேன். ஸோ லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாக் and இது நான் வந்து total amount spent. ஸோ சேவ் பண்ணி பாருங்க and இங்கே பார்த்தீங்கன்னா we are receiving 2572 as a total value. ஸோ இது எப்படி work நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸோ ரெடியூஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டும் அது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். That's what it's called reduce. So reduce வந்து we have two நிறைய parameters இருக்கு. So முக்கியமான பார்த்தீங்கன்னா previous value or we call it as accumulator. Okay, ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து current value. ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த ஒரு வாட்டியுமே இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணோம். ஓகே, ஸோ இனிஷியல் வேல்யூவாக 0-ஆக ஆட் பண்ணிவிட்டு ஜீரோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ரெக்கார்ட்லையுமே ப்ரீவியஸ் என்ன இருக்கும், இப்போது 0-ஆக இருக்கும் கரெக்டாக, ஃபஸ்ட்டு 0-ஆக இருக்கும். அப்போ வந்து current value வந்து 450-ஆக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கிச்சு, இப்போது 0 + 450 ஆட் பண்ணிக்கிச்சு. ஓகே, இந்த ஆட் பண்ண வேல்யூ வந்து அகெயின் திருப்பி ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ நான் ப்ரீவியஸ் வேல்யூ 50 இருக்குது, 450 இருக்குது கரெக்டாக. இப்போ திருப்பி என்ன பண்ணுது, இப்போ கரண்ட் நம்பர் வந்து 80. ஸோ 80ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது, அந்த அமௌண்ட்டை அப்படியே சம் பண்ணிவிட்டு அகெயின் நியூ வேல்யூ அது வந்து ஒரு ஐட்ரேஷனாக வந்து ஃபாலோ பண்ணும். இதுதான் ரெடியூஸ் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அது பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். ஓகே, சப்போஸ் புரியலன்னா மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இதுதான் அங்கே array.prototype.reduce.